1000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என சம்பள நிர்ணய சபையில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தாலும் அது தொடர்பாக பிரச்சினை இன்று தீரவில்லை. 1000 ரூபாய் என்ற கோரிக்கை 6 வருடங்களுக்கு முன்னர் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையாகும். அதனை வலியுறுத்தி தொழிலாளர்களுடன் இணைந்து நாமும் போராடினோம். 6 வருடங்களுக்கு முன்னர் இருந்த பொருளாதார நிலைக்கேற்பவே அந்த தொகை நிர்ணயிக்கப்பட்டது. தற்போது பொருட்கள் சேவைகளின் விலைகள் அதிகரித்துள்ளன. எனவே கிடைக்கவுள்ள 1000 ரூபாய் போதாது என்பதையும் கூறியாக வேண்டும். தொழிலாளர்களின் உரிமைக்காக நடைபெறும் அனைத்து போராட்டங்களுக்கும் நாம் முழு ஒத்துழைப்பை வழங்குவோம். மலைய மண்ணை பெருந்தோட்ட தொழிலாளர்களே வளமாக்கினர். அந்நிய செலவணியை பெற்றுக் கொடுக்கின்றார்கள். ஆனாலும் பெருந்தோட்டம் மக்கள் பல பிரச்சினைக்கு முகம் கொடுக்கின்றனர். வாழ்வாதாரம் உரிய வகையில் மேம்படவில்லை. மனிதர்களாக வாழ்வதற்கான தேவைகளை இந்த நாட்டை ஆண்ட அரசுகள் அவர்களுக்கு செய்து கொடுக்கவில்லை. உழைப்புக்கேற்ற ஊதியம் கூட இல்லை. இப்படி பல பிரச்சனைகளை பட்டியலிடலாம். உரிமைகள் மற்றும் சகல அந்தஸ்துவங்களுடனும் பெருந்தோட்ட மக்கள் வாழ வேண்டும். இந்நிலைமையை பெற்றுக் கொடுப்பதற்கு மலைய தலைவர்கள் என கூறிக்கொள்பவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அபிரட்டே பொதுவிகாத்தோத் வடகரன் ஜனதாவட்ட கோவி ஜனதாவட்ட தீவிரையான்ட்ட இதாமத் பலபத்தல கேட்டுண்டு பிரச்சனை காரணாவக் கேகத்தமே உன் ஜீவத்தேன்.